இந்த வீடியோவில் கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக சொல்லணும். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கோக் கூட பெப்சி, ஃபேண்டா கூட மிரண்டா, ஃப்ரூட்டி கூட மாசா, ஸ்ப்ரைட் கூட செவன் அப். இப்படி பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், என்ன கூத்து நடக்குதுன்னு பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம ஃபன்னாக இருக்கும். உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைக்கி செம காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோத்தையும் குடிச்சோம்னா உடனே ஹாஸ்பிட்டலில் தான் எடுத்துமே என்ன சேர்க்கணும். அதனால தான் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து இந்த குட்டி கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், டம்ளரு. இது சும்மா அவுன்ஸ் கணக்கில் கொஞ்சோண்டு குடித்தோம்னா பிரச்சனை எதுவும் வராது. வாங்க ஆரம்பிக்கலாம். நாங்கள் கட்டினா நம்ப மாட்டாங்களா? எவ்வளோ? அஞ்சு. இது மூணு. சரி, ஈஸியாக ஆரம்பிக்கலாம். ஸ்மெல்ல வச்சு நைஸாக கண்டுபிடிச்சேன். கிரேப் ஜூஸ் மாதிரி இருக்கு. இங்கே வச்சுக்கிறதுல கிரேப் ஜூஸ் மாதிரி இருக்கிறது போவன்டோ மாத்திரம் தான். ஸோ போவன்டோவாக இருக்கும். ஐயோ, கொஞ்சம் தான் இருக்குது. இதில் வந்து மேங்கோ மாத்திரம் தான் கேஸ் கிடையாது, மற்றது எல்லாமே கேஸ் தான். கீழே ஊற்ற போனோம்டா. கிட்ட அடுத்துன்னு வர சொல்லியே தெரிஞ்சு போச்சுறாங்க. ஹாப்பி ஃபிஸ். அது இருக்கா? இங்கே எடுத்துன்னு வர சொல்லியே அந்த வாசனை நல்லா, ஃப்ளேவர் நல்லா தெரிஞ்சு போச்சு. கிட்ட எடுத்துன்னு வர சொல்லியே நல்ல வாசனை வருது, நல்ல ஸ்மெல்லு, நல்ல ஃப்ளேவர். போமட்டை கூட அப்படிதான், நல்ல அந்த ஃப்ளேவர் தெரிஞ்சு. இது வந்து இது அந்த இந்த ஸ்ப்ரைட்டு, செவன் அப், லெமனேடு. ஐயோ, ஸ்ட்ராங் ஃப்ளேவராக இல்லை. லிம்கா கரெக்டா? ஏன்னா சின்ன வயசுலேருந்து குடித்தது அது லிம்கா. ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்காது. மேங்கோ மதுரம் தான் கேஸ் இருக்காது, அது அத்தனையும் கேஸ் தானே. இது அந்த அந்த செவன் அப் ஸ்ப்ரைட்டு வாசனை, அந்த லைம் வாசனை நல்லா இருக்கும். செவன் அப் கரெக்டா? அப்பா, இந்த பிளைண்ட்லாம் எப்படிதான் இருக்கிறாங்கப்பா. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. அது செவன் அப், இது ஸ்ப்ரைட்டு. நிறைய குடிச்சிருக்கேன், இதெல்லாம் நிறைய குடிச்சிருக்கேன், பட் ஒரே ஃப்ளேவர் இருக்குன்னு சொல்ல கண்டுபிடிக்க முடியல. இதுவும் அதே லெமனேட் வாசனை வருது. ஏய், நீ திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இருக்கிறது லெமனேடு, சி செவன் அப், ஸ்ப்ரைட்டு தான். திருப்பி எப்படி வருது இது? லிம்கா. இதே கஷ்டமா இருந்தது. ரொம்ப நேரம் கண்ணு இருட்டா இருக்க முடியலடா. என்ன மாறி இருக்கு,
ஆனால் இந்த ஆக்டிவிட்டீஸால் தெரியல. மேங்கோ மேங்கோ ஜூஸு அதெல்லாம் குடிச்சிட்டு குடிச்சதுனால என்னன்னு சொல்லுமா? என்ன கேம் இது? இல்ல ரெண்டும் அவங்க குடிச்சிட்டு இது அதுன்னு சொல்லலாம் பார்த்தேன் நான். இது வந்து சரி ரெண்டோ 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 குடிச்சிட்டு ட்ரை பண்ணியா? அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். மத்த தெரியும் ரெண்டும் மேங்கோ ஜூஸ். இது வந்து ஃப்ரூட்டி. அது அது வந்து ஆமா இது ஃப்ரூட்னா அது மாசா. இங்க ரெண்டு ஒண்ணா இருக்கு. அப்பாய் அப்படி கூட குடிப்பியாண்ணா? ஏ நீ ரெண்டு தனித்தனியா கூத்துட்டு இது டிஃபரன்ஸ் தானே சொல்ல சொன்ன? அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் எப்படியோ நான் குடிப்பேன். அப்ப இது ஃப்ரூட்டி தான். ரெண்டும் ஃப்ரூட்டி தான். ரெண்டும் ஃப்ரூட்டியா? ஆமா. இது வந்து மாசா. கண்டிப்பா ஏன்னா அதுக்கு எதுக்கு டிஃபரண்ட் இருக்கு. நிறைய பிடிச்சிருக்கல்ல? நிறைய குடிச்சிருக்கல்ல? இந்த மாதிரி எவ்வளோ? ஐயோ ஐயோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10-12 குடிப்பேன் நான். எப்போ? அது 90ஸ்ல. 90ஸ்ல இந்த பங்க்கு ஆரம்பிக்க சொல்ல ஒர்க் நடக்கும் வெயில். ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்குது. கோப்பு இது வந்து சப்பு இது இன்னும் கொஞ்சம் ஊத்து. ஏ ஸ்வீட்டாகவே குடிக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட் சரியாக தெரிய மாட்டேங்குது. பெப்சி பெப்சி எவ்வளோ குடிச்சிருப்போம் நான். பெப்சி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருப்போம். ஐயோ ஆனால் இப்போ வந்து பசங்களை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். நம்ம குடிக்காது. ஐயோ ஐயோ பெப்சி கோக்லாம் இருந்துச்சா? கலர் கலர் தானே குடிச்சிட்டு இருக்கீங்க ஐயா? எனக்கு தெரிஞ்சு 10 வயசுலேருந்து எனக்கு கொக்கோ கோலா ஃபேண்டா நல்லா தெரியும். ஸ்பென்சர் லெமனேட்னு ஒன்று இருக்கும் அந்த காலத்தில். ஸ்பென்சர் லெமனேட் பயங்கர ஃபேமிலியர். செம்மையாக இருக்கும். என்னடா சோடா மாதிரிக்குது? கோக் கொக்கோ கோலா. கொக்கோ கோலாக்கும் பெப்சிக்கும் அந்த விறுவிறுப்பு டிஃப்ரென்ஸ் தெரியுது. பெப்சிலையும் நிறைய கேஸ் இருக்குமே, ஏன் கம்மியாக இருந்தது? நீ எதனா ஃப்ராட் வேலை பண்ணுறியா? நீ சும்மா கொஞ்ச நேரம் ஆற்றிட்டு கூட கொடுப்ப. திருப்பி வேற எதுவும் வருது? வேற எதாவது வரும். ஆரஞ்சா? ஃபேண்டாலாம் சின்ன போதுலேருந்தே குடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்தது தான் மிரிண்டா. ஃபேண்டாவா மிரிண்டாவா? இதுவா? இது வந்து ஃபேண்டா. சின்ன போதுலேருந்து குடிச்சாராமே. ஆமாம். கொக்கோ கோலாவும் ஃபேண்டாவும் ஒரே கம்பெனி தானே? அந்த காலத்தில் நிறைய குடிக்கிறது கோக் குடிக்க மாட்டோம், ஃபேண்டா தான் நிறைய குடிப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாட்டிலே ரொம்ப அழகா இருக்கும். வரி வரியா இருக்கு.
அப்படியே ஒட்டுறான். இப்போ அநேகமா இதுதான் ஃபேண்டா, அது அது மிரிண்டா. நீ ரெண்டும் ஒன்னா குடுத்தா தானே நான் சொல்ல முடியும். நீ பாத்து தனியா குடுத்தா இது வந்து குடிச்சது மிரண்டா. நாங்க எவ்வளவு பாத்துருக்கோம். பத்து வயசுனா 70ல இருந்து 61 நானு 70ல இருந்து நாங்க எவ்வளவு குடிச்சிருப்போம் பாருங்க. நான் இப்பெல்லாம் குடிக்கிறது கிடையாது. ஐயோ இப்பவே ஏப்ப ஒருத்தராடே என்ன கண்டுபிடிச்சா போ பெரிய ஒருத்தர். என்னடா இது, இங்க இருக்கிறதுல எதுவுமே இந்த மாதிரி இது கிடையாது ஃபிளேவரு. ஏய் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுல மேங்கோ இருக்குது சொல்லிட்டா, அதுல மேங்கோ இருக்குது, லைம் இருக்கு, கோக் இருக்கு. ஆகத்துல இது மிக்ஸ் பண்ணிருக்கேன். இதை வெற்றிகரமா முடிச்சிட்டேன். இது இருக்கு வெற்றிகரமா முடிச்சிட்டேன். எது ரைட்டு எது தப்பு தெரியாது. நான் பண்ணிட்டேன், அடுத்து ஊர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். சேலஞ்ச் இது எத்தனை? ஒன்றுமா தெரியல எத்தனையா. எத்தனைடா? ஒன்று. சரி இது எதுவுமே இல்லை. நம்மளை விட அதிகமாக கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தவர் அவங்க அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. வீசிங் இருக்கு, அப்போ கூட விட மாட்டாங்க சுத்தம் குடிக்கிறத. இந்தா இந்தா ஆப்பிள் ஃப்ளேவர், ஹாப்பி ஃபிஷ் டெஸ்ட் என்ன ஈஸியாக இருக்குது. ஈஸியாக இருக்கா? ஆ ஈஸியாக இருக்கா? கிரேப் கிரேப் ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. போண்டோ போண்டோ செம்மையாக இருக்கு. நான் அதுக்குள்ள ஊற்றிக்கியா. ஸ்ப்ரைட்டு கரெக்டா? ஸ்ப்ரைட்டா? சரி சரி குடி குடி. குடிச்சுட்டு சொல்லாமல் குடிக்காதே சொல்கிறேன். அவ்வளோ எக்ஸ்பர்ட்டா நீ. சவனம் வரமாட்டேங்குது பெருசா. எவ்வளவு பெரிய கம்பெனிக்காரன் சப்பனுக்குது. இதான் சவனப்பா ஸ்ப்ரைட்டு. எது இப்போ குடிச்சா? சவனப்பா ஸ்ப்ரைட் கரெக்டா? மாசா உங்களுக்கு வைக்கிறேன்டா. அது கண்டுபிடிச்சிட்ட, இதை கண்டுபிடிப்பாங்க. மாசா மாசா எவ்வளோ குடிச்சிருக்கோம். சரி அது மாசானா அப்போ இது என்ன பாரு. திருப்பி கொடுத்தா மாத்தி சொல்லுவோமா? மாசா மாசா அப்போ இது என்ன? தொண்டை கரகவே. அப்போ இது என்ன? திருப்பி திருப்பி அதே குத்துனது மாத்து. இல்லை மாத்தி மிரண்டா மிரண்டா புத்தவன்னு சொல்லு. மிரண்டாவா ஃபேண்டாவான்னு? ஃபேண்டா.
இன்னொன்று ஊற்று இன்னொரு ரெண்டும் சேம் வேற ஊற்று அதே அதே ஊற்றி எனக்கு திருப்பி திருப்பியே வேற ஊற்றா இன்னொன்று ஊற்று அப்போ தான் என்னன்னு சொல்ல முடியும் ரெண்டும் ஊற்றியாச்சா பயங்கரமான ஆள் நீ மேங்கோ ஃப்ளேவர் வருது கோக் ஃப்ளேவர் வருது போண்டோ வருது போண்டோ மேங்கோ ஆனால் சூப்பராக இருக்கு குச்சி பாரு சார் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடலாமா இல்லை டிராபிகா மிக்சட் ஃப்ரூட் இதே டேஸ்ட் தான் இருக்கும் ஒரு வேலை இதை தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ கரெக்டா மேங்கோ போண்டோ கோக் எப்படி மாசா மாஸ் மாஸ் எக்ஸ்பர்ட் தான் நீ அவ்வளோதானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கு நான்.